வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுரசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் இலக்காக கொண்டு இனவாதத்தை தூண்டும் சுயநல அரசியல்வாதிகள் நீதி அமைச்சர் சுட்டிக்காட்டு. சஜித்துடன் இணைவது உறுதி முடிவல்ல, திடீரென பல்ட்டி அடிக்கும் டலஸ் அணி. அமைச்சர் கெகலியவின் இல்லம் முன் வைக்கப்பட்ட மலர் வளையம் பெரும் சர்ச்சை. வரி செலுத்துவதற்கான பதிவு இலக்கம் இல்லாதவர்களுக்கு அபராதம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை, வெள்ளத்தில் மூழ்கிய கிராமங்கள். இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், அஸ்வஸ்மத் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 30 பேர் பலி, தளர்த்தப்பட்ட சுனாமி எச்சரிக்கை. பிறந்திருக்கும் புதுவருடன் தேர்தல் ஆண்டு. அதனால் தேர்தலை இலக்காக கொண்டு நாட்டிற்குள் இன மத மொழி பிரிவினையை உருவாக்க சுயநல அரசியல்வாதிகளுக்கு இடமளிக்கக்கூடாது என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 2024 புதுவருடத்தில் கடமை நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு நேற்று நீதியமைச்சர் வளாகத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனநாயக சமூகத்தில் தேசிய ஒற்றுமை ஏற்படுத்தி சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டி அமைதியான தேசத்தை அமைக்கும் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசு ஊழியர்கள் என்ற வகையில் நாங்கள் ஒவ்வொருவரிடமும் உறுதிப்பிரமாணம் வழங்கினாலும் அரசு ஊழியர்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்லெண்ணம் கிடையாது. என்றாலும் நீதியமைச்சின் அதிகாரிகளாக நாங்கள் நாட்டில் இருக்கும் முன்மாதிரியான அமைச்சு என்பதை மக்கள் மத்தியிலும் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். அத்துடன் உலகில் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்த நாடுகளை பார்க்கும்போது இந்த அளவு குறுகிய காலத்துக்குள் ஸ்திர நிலைக்கு வந்த வேறு நாடுகள் இல்லை. எமது நாட்டின் பொருளாதாரம் மிகவும் கீழ்நிலைக்கு வீழ்ச்சியடைந்தது. நாங்கள் தற்போது பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி சட்டத்தின் ஆட்சியை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். 2023 GSP பிளஸ் நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தவணையை பெற்றுக்கொள்ள தேவையான முக்கியமான அளவுகோள்களை பூரணப்படுத்தும் பொறுப்பை மேற்கொண்டது நீதி அமைச்சாகும். மேலும் 2024 வருடத்துக்குள் 60 புதிய சட்ட மூலங்களை அனுமதித்துக் கொள்ள தேவையான ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி கூட்டணியில் இணைவது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகிய நாடாளுமன்ற உறுப்பினரான டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதற்கான தமது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் அதேவேளை நாங்கள் உத்தியோகபூர்வமாக கட்சியில் இணையவில்லை என்று தெரிவித்தார். அண்மையில் பொதுஜன பெருமனு அரசாங்கத்திலிருந்து பிரிந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான டெலஸ் அழகப்பெருமு, பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் மற்றும் டிலான் பெரேரா ஆகியோர் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஒன்று கூடி எதிர்வரும் அதிபர் தேர்தலை கருத்தில் கொண்டு மாபெரும் அரசியல் கூட்டணியை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை அறிவித்தனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷான் விஜயலால் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் வைத்து ஐக்கிய மக்கள் சக்தியில் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக இணைந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ராம்புக்வெலவின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு முன் மலர் வளையம் வைக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. எனினும் போலீசாரினால் குறித்த மலர் வளையம் உடனடியாக அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வைத்தியர் சமல் சஞ்சீவ மற்றும் சமூக செயற்பாட்டாளர் சஞ்சீய மாவத்த உள்ளிட்ட சிலர் கெகலிய ட்ரம்புக்வெலவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு முன்னால் மலர் வளையம் ஒன்றை எடுத்து சென்றுள்ளனர். எனினும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குறித்த மலர் வளையத்தை அங்கிருந்து அகற்றியுள்ளனர். அதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வைத்தியர் சமல் சஞ்சீவ கடந்த வருடத்தில் சுகாதாரத்துறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ட்ரம்புக்வெலவினால் முன்னெடுக்கப்பட்ட மோசடிகள் தொடர்பில் சாட்சியை முன்வைப்பதற்காக கலந்துரையாடலுக்கு நேரம் ஒதுக்கி கொடுக்குமாறு உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தோம். இந்த நிலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, சட்ட அதிபர் திணைக்களம் மற்றும் குற்றவியல் விசாரணை திணைக்களம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. ஆனால் கெகலிய ட்ரம்புக்வெலு சட்டத்திறன்களுடான அந்த விசாரணைகளில் இருந்து விலகுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றார் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இம்மாதம் முதலாம் திகதி முதல் வரி செலுத்துவோருக்கான பதிவு இலக்கத்தை பெறாத நபர்களுக்கு 50,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2024 ஜனவரி மாதம் முதல் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பதிவு இலக்கமான TIN நம்பரினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் ஒன்று இருப்பதைப் போலவே TIN நம்பர் இருக்க வேண்டியதும் அவசியமாகும். வரி செலுத்தக்கூடிய அளவிலான வருமானம் இருக்குமாயின் அவர்கள் வரி செலுத்த வேண்டும். அதற்காக அவர்களுக்கான வருமான கோப்பு திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டிற்கு ஒருவர் வருமானமாக 12 லட்சத்துக்கு மேல் இருந்தால் அவர்களும் வருமான வரியில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் மாவட்டத்தில் தாழ்நில பகுதிகள் மழை வெள்ள நீரினால் மூழ்கியுள்ளன.
இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதோடு 56 குடும்பங்கள் இடைத்தாங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அனைத்து முகாமைத்துவம் வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள கிரான் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிரானுக்கும் புலிப்பாஞ்சகள் பகுதியின் வீதியின் மேலாக வெள்ளம் பாய்ந்து செல்கின்றது. இதனால் கிண்ணடிய தொடக்கம் பிரம்படித்தீவு வரவிலான பிரதேசத்துக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் படகு சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வாகரி பிரதேச செயலக பிரிவில் கல்லறிப்பு பிரதேசத்தில் வெள்ள நீர் வீடுகளுக்கு புகுந்ததை அடுத்து அப்பகுதியில் உள்ள பொது கட்டடத்தில் 17 குடும்பங்களும் கதிரவழி ஜூனியர் பாடசாலையில் 30 குடும்பங்களும் கல்லறிப்பு முன்பள்ளியில் 9 குடும்பங்கள் உட்பட 56 குடும்பங்களும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் பல பகுதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வெறுகல் கிராம சேவகர் பிரிவில் உள்ள வட்டவான் சேனையூர் மற்றும் மாவடிச்சேனி ஆகிய கிராமங்களில் மக்களின் குடியிருப்புகளில் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. இதன் காரணமாக இன்று வரை சுமார் 229 குடும்பங்களைச் சேர்ந்த 642 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். இவர்களுள் சுமார் 120 குடும்பங்களைச் சேர்ந்த 341 பேர் வெறுகலம்பதி இந்து மகா வித்தியாலயத்தின் இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கிண்ணிய பகுதியில் உள்ள மேட்டுநில பயிர் செய்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தோட்ட செய்கையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கிண்ணிய உப்பாறு கிராம சேவகர் பிரிவின் மயிலப்பெண் சேனை, சோழ வெட்டுவான், கரவெட்டுவான், கண்டல்காடு போன்ற கிராமங்களில் கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக ஏற்பட்ட வெள்ளநத்தம் காரணமாக பயிரினங்கள் அழிந்துள்ளதால் நஷ்டமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். தாங்கள் பல ரூபாக்களை முதலீடு செய்தும் போதிய விளைச்சல் கிடைக்கவில்லை என்றும் வெள்ள நீரினால் பாரிய அழிவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தோட்ட செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இது தொடர்பில் கவனம் செலுத்தி உரிய அதிகாரிகள் தங்களுக்கு தேவையான நஷ்டஈடுகளை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் பொலனறுவை நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரிப்பு காரணமாக கந்தளாய் சூரியபுர வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பொலனறுவை மாவட்டத்தில் உள்ள நீர்த்தேக்கங்களில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் காரணமாக நீர்மட்டம் அதிகரித்து கந்தளாய் பகுதியில் உள்ள சூரியபுர, சேரனுபுர மற்றும் ஸ்ரீமங்கலபுர பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் சேரிவிழு கண்டி பிரதான வீதியில் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் வரை வீதி இருபக்கமும் காட்டு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகாவெள்ளி கங்கை வனவிலங்கு பாதுகாப்பு எல்லைப்பகுதியில் கால்நடைகளுக்கு போதுமான மேய்ச்சல் தர இன்மையால் கால்நடைகள் இறந்துள்ளதாகவும் பண்ணை தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து வெள்ளம் வருவதால் விவசாய கிராமங்களில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் இந்த ஆண்டுக்கான அஸ்வசம விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கை ஜனவரி மாத இறுதியில் அல்லது பிப்ரவரி மாத தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அஸ்வசம திட்டத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதுவரை எங்களால் 1,410,000 பேருக்கு பணம் செலுத்த முடிந்துள்ளது. அதிக பணவீக்கத்தை கொண்டிருந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் அந்த கொடுப்பனவுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி எதிர்காலத்தில் அதில் காணப்படும் பலவீனங்களை தவிர்த்து ஜனவரி மாத இறுதியில் அல்லது பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அஸ்வசமிற்காக விண்ணப்பங்களை கோர எதிர்பார்த்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆண்டில் 3% பொருளாதார வளர்ச்சி வேகத்தை எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடகப்பிரிவினால் நடத்தப்பட்ட 2024 மற்றும் நாட்டின் பொருளாதாரம் என்ற விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் பணவீக்கத்தை 5% பேண எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். வரி செலுத்துவதை தவிர்க்க முயற்சிப்பவர்கள் குறித்து வரி செலுத்துவோர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். இந்த முறையில் வரித்தளத்தை விரிவுபடுத்துவது தனிநபர் வரிச்சுமையை குறைக்க மட்டுமே உதவும். 2023 ஆண்டை விட நேர்மையான குறிப்பில் இலங்கை 2024 அடியெடுத்து வைத்துள்ளது. இந்த ஆண்டு நினைவாகும் சிறந்த வாய்ப்புகள் நாட்டில் இருப்பதாகவும் கூறினார். இதேபோன்ற பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்த வேறு பல நாடுகளையும் விட இலங்கை பொருளாதார ஸ்திரத்தன்மையை மிக விரிவாக மீட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வட்வரி 18% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் பொது கழிப்பறைகளுக்கான கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி பொது கழிப்பறைகளுக்கான 10 ரூபாய் கட்டணம் 20 ரூபாவாகவும் 20 ரூபாவாக இருந்த கட்டணம் 30 ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட் வரியுடன் சேர்த்து குடிநீர் கட்டணமும் அதிகரித்துள்ள நிலையில் பொது கழிப்பறைகளுக்கான கட்டணமும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நேற்று முதல் அரசாங்கம் வட் வரியை 18% உயர்த்தியுள்ளதுடன் இதன் காரணமாக பல பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளது. அறிவித்தல்களை பதிவிடுவதற்கு, இறுதி சடங்குகளை நேரலையாக ஒளிபரப்பு செய்வதற்கு எம்மை தொடர்பு கொள்ளுங்கள்.
தொற்று நோயானது உச்சகட்டத்தை அடைந்த பின்னரே படிப்படியாக குறைவடையும். எனவே எதிர்வரும் காலத்திலாவது டெங்கு நோயை மழைக்காலம் ஆரம்பிக்கும் போது கட்டுப்படுத்துவதற்கு முற்பட வேண்டும் என சமுதாய வைத்திய நிபுணரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடாதிபதியுமான சுரேந்திரகுமாரன் தெரிவித்துள்ளார். டெங்கு கட்டுப்படுத்தல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். தற்போதைய கால பகுதியில் டெங்கு மற்றும் சுவாசம் சம்பந்தமான நோய்கள் மக்கள் மத்தியில் பரவி வருகின்றது. முக்கியமாக டெங்கு நோய் யாழ்ப்பாணத்தை அண்மித்த பகுதிகளில் கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. டெங்கு எமது பகுதியில் மழைக்கால பகுதியில் வருடாவிரிடம் தாக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்ந்து நடைபெறுகின்ற விடுகவ. இதனை சரியான முறையில் கையாண்டும் போது டெங்கு ஏற்படாமல் ஆரம்பத்திலேயே தடுக்க முடியும். இது எங்களுடைய பழக்க விளக்கத்தில் தங்கியிருக்கின்றது. எனவே தேவையற்ற பொலித்தீன் பாவனை, பிளாஸ்டிக் பாவனை, தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய சிரட்டைகளில் இருந்து டயர்கள் மற்றும் ஏனைய விடயங்களை கிரமமாக மழைக்காலத்திற்கு முதல் அகற்ற வேண்டும். குறிப்பாக தற்போது இந்த டெங்கு நோயானது உச்சகட்டத்தை தாண்டியுள்ளது. ஆனால் நோய் உச்சகட்டத்திற்கு போன பின்னர் தான டெங்கை கட்டுப்படுத்த வேண்டும் என முனைகின்றோம். உண்மையாக இதனை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் மழைக்காலத்துக்கு முதலே இந்த வேலை திட்டத்தினை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இலங்கையில் முதன்முறையாக ஒளியியல் மாயையுடன் கூடிய வீதி பகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் அதுல சேனாரத்னவின் ஆய்வின் மூலம் ஒளியியல் மாயையுடன் கூடிய வீதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலத்திர பிரதான வீதியில மொரக ககந்த நீர்த்தேக்கத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் இந்த வீதி காணப்படுகிறது. இது தொடர்பில் முன்னாள் ராணுவ கேனல் ரத்னப்பிரிய பந்து பேராசிரியருக்கு தெரியப்படுத்தியதுடன் அவ்விடத்தை பார்வையிட்டு வந்த பேராசிரியர் இலங்கையில் இவ்வாறானதொரு இடம் காணப்படுவது இதுவே முதல் முறை எனவும் கூறியுள்ளார். வேறு பல நாடுகளில் இதுபோன்ற இடங்கள் அடிகளும் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த இடம் பார்ப்பதற்கு மேடு போல் இருந்தாலும் உண்மையில் இது ஒரு பள்ளத்தாக்கு என பேராசிரியர் விளக்கியுள்ளார். நிலவும் மழையுடனான வானிலை மற்றும் வெள்ள நிலைமை காரணமாக கெக்கிராவ மடாட்டுகம ரேவத வித்தியாலயத்திற்கான பரீட்சை மத்திய நிலையத்தை மாற்றியமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த பாடசாலையில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றுள்ள பரீட்சார்த்திகளுக்காக கல்கிரியாகம மத்திய மகாவித்யாலயத்தில் புதிய பரீட்சை மத்திய நிலையத்தை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இம்முறை உயர்தர பரீட்சைக்காக முதல் முறையாக கொரிய மொழி பரீட்சை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பரீட்சை அனுமதி அட்டைகள் இதுவரை கிடைக்கப்பெறாத பரீட்சார்த்திகள் பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக அதனை தரவிறக்கம் செய்ய முடியும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இம்முறை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை 346,976 பரீட்சார்த்திகள் தோற்ற உள்ளனர். இவர்களில் 281,445 பேர் பாடசாலை மாணவர்கள் என்பதுடன் 65,531 பேர் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை நாடாளாவிய ரீதியில் 2,258 பரீட்சை மத்திய நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப் பொருளுக்கு அடிமையாகிய நபர் ஒருவர் தூக்கிட்டு உயிர்மாய்த்துக் கொண்டதாக பாதுகை போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் பாதுகை பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை ஆவார். இவர் தனது உடலில் பல பகுதிகளில் வெட்டு காயங்களை ஏற்படுத்திக் கொண்டு தூக்கிட்டு உயிர்மாய்த்துக் கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையான குறித்த நபர் போதைப்பொருள் கிடைக்காமையால் உயிர்மாய்த்திருக்கலாம் என பிரதேசவாசிகள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாதுகை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு போக்கறுப்பு கிராம சேவகர் பிரிவில் உள்ள நித்தியவட்டை பகுதியில் ஆணொருவரின் சடலம் ஒன்று இன்றைய தினம் மீட்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு போக்கறுப்பு கிராம சேவகர் பிரிவில் உள்ள நித்தியவட்டை பகுதியில் ஆணொருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய ராஜு என்னும் இளைஞனை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் நிகழ்ந்த பகுதிக்கு உடன் வருகை தந்து முள்ளியான் கிராம சேவகர் கி சுபகுமார் சடலத்தை பார்வையிட்டுள்ளதுடன் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இளைஞனின் மரணம் தொடர்பில் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் 30 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது.
7.6 ரிக்டர் அளவில் பதிவான நிலநடுக்க தாள கட்டடங்கள் அதிர்ந்ததுடன் வீதிகள் பிளந்து கடுமையாக சேதமடைந்தன. அத்துடன் மிகப்பெரிய நிலநடுக்கம் என்பதால் உயர்மட்ட சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது தளர்த்தப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் நேற்றைய புத்தாண்டு தினத்தில் இருந்து இன்று வரை அதிர்ந்து கொண்டே இருந்ததாக ஜப்பான் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மொத்தமாக 155 முறை நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பெரும்பாலான நிலநடுக்கங்கள் ரிக்டர் அளவில் 3 அதிகமாக பதிவாகியுள்ளன. இந்த நிலநடுக்கம் காரணமாக 30 உயிரிழந்துள்ளதுடன் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகின்றது. இன்னும் ஓரிரு நாட்களில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கடற்கரையோர பகுதிகளில் கவனமாக இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலநடுக்கம் குறித்து தொலைபேசியில் எச்சரிக்கை மணி ஒலித்ததால் மக்கள் சுதாகரித்துக் கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு சென்றதால் உயிரிழப்பு பெரிய அளவில் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவேற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.